மாநிலங்களவை நியமன எம்பியாக இசையமைப்பாளர் இளையராஜாவை நியமிக்க மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்துள்ளது. இதனை ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, எளிய பின்னணியில் இருந்து வந்த இளையராஜாவிற்கு எம்பி பதவி வழங்கப்படுவது மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நியமன எம்பிக்களாக 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவது வழக்கம். பத்திரிகை, கலை, இலக்கியம், விளையாட்டு, தொழில், கல்வி போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்கள் நியமன எம்பியாக நியமிக்கப்படுவர். இந்த நிலையில் மாநிலங்களவையில் தற்போது பதவியில் இருக்கும் நியமன எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் புதிதாக நியமன எம்பிக்களை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமாகியுள்ளன. அந்த வகையில் மாநிலங்களவை நியமன எம்பியாக இசையமைப்பாளர் இளையராஜாவை நியமிக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, படைப்பு மேதையான இளையராஜா தலைமுறை தலைமுறையாக தனது இசை மூலமாக மக்களை கவர்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளையராஜாவின் இசை அனைத்து விதமான உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் இருக்கிறது என கூறியுள்ள மோடி, அவரது வாழ்க்கை பயணம் எல்லோருக்கும் ஊக்கமாகவும் உத்வேகமாகவும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எளிய பின்னணியிலிருந்து வந்து பல சாதனைகளை புரிந்த இளையராஜாவை எம்பி பதவிக்கு பரிந்துரைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல தடகள வீராங்கனை பி.டி. உஷாவையும் ராஜ்யசபா எம்பியாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைலா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.